ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான்சி ட்ரூ அப்படின்ற ஒரு படத்தை நம்ம பார்த்திருந்தோம் அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது நான்சி ட்ரூன்றது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் நம்ம ஷெல்லா கவுன்ஸ் மாதிரி ஒரு டிடெக்டிவ் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கான ஒரு டிடெக்டிவ் மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது இதை பேஸ்டா வச்சுட்டு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கதைகள் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ கூட வந்து வெப் சீரிஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு அதுல ஒரு கதையை தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அதை விட இது பெட்டரா இருந்ததுனால சரி ஓகே இதையும் சொல்லி இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன் இந்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு

போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு திருடங்களை இவங்க வந்து ஒரு சர்ச் இருக்க ஒரு ஃபாதருடைய ரூம்ல ஏதோ திருடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அச் அப்படின்ற ஒரு தும்பல் சவுண்ட் கேக்குது இதுதான் நம்ம தலைவி நான்சி ட்ரூ இன்ட்ரோ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புச்சு வெளியில எடுக்கிறாங்க இழுத்து அவங்களுக்கே தெரிஞ்சிட்டு இது நான்சி ட்ரூன்னு சொல்லிட்டு ஹே நான்சி நான் உங்களுடைய பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடங்களே ஒருத்தன் சொல்றான் டே அவகிட்ட பேச்சு கொடுக்காத அவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான்ற மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க சாவி செய்யற தொழில் தானே செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி திருட்டு சாவி எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி திருடிட்டு இருக்கீங்க ஆனா இந்த தடவை இதை தடுக்கிறதுக்கு இந்த நான்சி ட்ரூ இருக்கா அது மட்டும் மட்டும் இல்லாம அங்க ஒரு ஆபீசரும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டும்போது நோஜா மாதிரி ஒருத்தர் வராரு அப்படியே அடுத்த சீன் கட் பண்ணா அவரை புடிச்சு அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க அவனுங்க நம்ம நான்சி ட்ரூ பிணை கைதியா புடிச்சு வச்சிட்டாங்க இப்ப வெளியில பாத்தீங்கன்னா போலீஸ் ஃபயர் இன்ஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள திருடனுக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்படி இப்படியும் நடந்துட்டே இருக்கானுங்க ஹலோ பாய்ஸ் இந்த மாதிரி டென்ஷன் ஆக கூடாது திருட வரும்போது ப்ராப்பரா பிளான் போட்டு வரணும் இல்லனா தான் டென்ஷன் ஆகும் சரி ஓகே உங்க டென்ஷனை குறைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒன்று காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பாத்தீங்களா எவ்வளவு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒருத்தன் அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் காட்டுறான் டக்குன்னு நம்ம நான்சி ஓபன் பண்ணி காட்டுறாங்க உள்ள

அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த திருடங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்டாவே மாறிறானுங்க அந்த சர்ச்சை பத்தினா எல்லா டீடைல்ஸும் அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க இல்ல நான் தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அட காணும் அவ வேலையை காமிச்சுட்டா அவ இருந்தா தானே நம்மளால தப்பிக்க முடியும் போய் தேடுறா அப்படின்னு சொல்லும்போது ரூம் ரூமா தேடிட்டு இருக்காங்க இந்த சீன்ல பாருங்களேன் சிலையோட சிலையா நான்சி நின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப்பும் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருடங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படியே நம்ம ஹீரோயினும் காட்டறாங்க அவங்க தப்பிச்சு ரூஃப் டாப்க்கு வராங்க அவங்கள பார்த்தேனோ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணுறாங்க ஏ நான்சி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க பாருங்க அவங்கள வந்து ஜாலியாக கை காட்டுறாங்க ஹை கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வழுக்கி ரூஃபில் தர தரம் தேய்ச்சிட்டு வந்து அப்படி அப்படியே ஒரு வழியா ரூஃப் எஜ்ஜ புடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்கும்போது அப்பா பயந்தே போயிடுறாரு நான்சி பாத்துமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க கவலைப்படாதீங்கப்பா எங்கிட்ட கேஜட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து இருந்து ஒரு ரோப் மாதிரி எடுத்து அப்படியே வந்து லேண்ட் ஆகிறாங்க பயங்கரமான கிளாப்ஸ் அவங்க அப்பா பயங்கரமா திட்டுறாரு உன் வேலைய நீ ஆரம்பிச்சுக்கிட்டியா எப்ப பார்த்தாலும் எனக்கு பதுக்கு பதுகுன்னு இருக்கு இப்ப கூட பாரு ஒரு கேஸை நான் பாதியிலே விட்டுட்டு ஓடி வந்தேன் ஜட்ஜ் என்ன சொல்ல போறாரே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லும் போது சாரி பா தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க முதல்ல வந்து கார்ல ஏறுற மாதிரி சொல்றாரு பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்போ நேட்டுன்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வரான் நீ வந்து எப்படியும் அந்த கேஸை சால்வ் பண்ணிட்ட அதான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அது கொடுக்க முடியல அதுக்குள்ளே அங்கே இந்த போலீஸ் மக்கள் எல்லாம் அப்படியே சுற்றிக்கிறாங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அப்போ ஒரு போலீஸ் சொல்கிறாரு நீ இந்த ஊரை விட்டே போகிறேமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணப் போகிறோம்னு தெரியலன்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் ரொம்ப சீன்லாம் போடாதீங்க கொஞ்ச நாளைக்கு தான் போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லும்போது அங்கேருந்து கிளம்புறாங்க நினச்சி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொப்பியெல்லாம் கழட்டி மரியாதை கொடுக்குறாங்க இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பயங்கரமாக கத்துறாரு இங்கே பாரு இந்த ஊரில் இருந்து நீ ரொம்பவும் கெட்டு போயிட்டேன் அதனால தான் ஒரு சின்ன சேஞ்சுக்கு நான் வேற ஒரு ஊருக்கு கூட்டு போறேன் அங்கேயும் போயிட்டு தயவு செய்து கேஸ் மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காது அங்க ஒரு நீ நார்மலான ஒரு பொண்ணா இருக்கணும் ஷாப்பிங் போ பாட்டி போ டீனேஜர்ஸ் பண்ற எல்லா ஸ்டஃபும் பண்ணு நான் கண்டுக்கவே மாட்டேன் ஆனா தயவு செய்து மிஸ்ட்ரி இந்த கேஸ் மட்டும் போவாத நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு பதுக்கு பதுக்குன்னு இருக்குமான்ற மாதிரி சொல்லும்போது சாரிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டே வீடு வந்து சேர்றாங்க அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் பார்த்தா காருக்குள்ள அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்க என்ன பண்ண போறீங்க நான் நீங்க ஒரு நார்மல் பொண்ணா எங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல இங்க நமக்கு சால்வ் பண்றதுக்கு நிறைய கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இருங்கடி நான் ஏதாவது பிளான் பண்ணிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக சீக்கிரமாக இங்கே வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த ஊர் விட்டு போகிறதுக்கே கிளம்பி வெளியில் வரும்போது வெளில பார்த்தா நேட் நின்றுட்டு இருக்கான் ஸோ அங்கே கொடுக்க முடியாத கிஃப்ட்டை கொடுக்குறான் பார்த்தா அது ஒரு காம்பஸ் மாதிரி இருக்கு இதை நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பான்ற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து அவன் கேட்குறான் உனக்கு தான் மிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்குமே அது இல்லாமல் எப்படி இருக்க போற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று போட்டிருக்கேன் நாங்கள் தங்க போகிற இடத்த வந்து என்னைய டிசைட் பண்ண சொன்னாரு எங்கள் அப்பா அதனால ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி இருக்கிற ஒரு இடத்த தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது என்ன மிஸ்ட்ரின்னு போது உனக்கு டெய்லா டே கார்ட் பற்றி தெரியுமாற மாதிரி கேட்கும்போது தெரியாதுன்னு போது என்னடா இது கூட தெரியல இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் இது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அன்சால் கேஸ் தான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரண்மனையில இருந்து அவங்க காணாம போயிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு மாசம் கழிச்சு மறுபடியும் அதே அரண்மனைக்கு வந்து வந்த கொஞ்ச நாளே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க இது ஏன் இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த அரண்மனையில பல மர்மங்கள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நான் புக் பண்ணியிருக்கிறது அந்த அரண்மனை தான் நாங்க தான் தங்க போறோம்னு சொல்றா சரி பாத்து இருந்துக்கோன்ற மாதிரி அந்த பையன் சொல்லி அனுப்புறேன் அவ்வளவுதான் அந்த ஊரை விட்டே நம்ம நான்சி கிளம்புறாங்க அப்படி வெளியில வரும்போது போலீஸ்லாம் கை காட்டுறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நம்ம நான்சியை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க இப்படியே பயங்கரமான டிராவல் எல்லாம் பண்ணி ஒரு வழியா அந்த அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க நம்ம நான்சியும் அவங்க அப்பாவும் இப்போ இவங்களுக்காகவே அங்க ஒரு ஆன்ட்டி காத்துட்டு இருக்காங்க இவங்க பேரு பார்பரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கர் மாதிரி இவங்க கிட்ட புக் பண்ணி தான் நான்சி வந்து இந்த அரண்மனையை புக் பண்ணிருப்பாங்க வாங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க இப்போ இந்த அரண்மனையை பார்த்தாலே ரொம்பவும் பாழடைஞ்சு போயிருக்கு என்னடா இங்க புக் பண்ணிருக்கான்ற மாதிரி அவங்க அப்பா பாக்குறாரு இப்போ அரண்மனைக்குள்ளேயே வந்து பாக்குறாங்க இந்த அரண்மனை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுதுக்கு ட்ரை பண்றாங்க டக்கு நான்சி வந்து அதெல்லாம் இருக்கட்டும் தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்கான்ற மாதிரி அப்படியே மழுப்புறாங்க அப்ப அங்க ஒரு பெரிய பெயிண்டிங் இருக்கு யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான்சியோட அப்பா கேட்கிறாரு இவங்களுக்கு தெரியாதா அவங்க தான் டே கார்ட் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க அரண் பண்ணதான் இது அவங்க சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஒரு மாதிரி டக்குனு மறுபடியும் நான்சி எனக்கு இந்த வீட்டை சுத்தி காட்டுங்களேன்ற மாதிரி சொல்லி மழிப்படுறாங்க அதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வரவா ஒரு டக்குனு வெளியில போகும்போது வாங்க வாங்க இந்த வீட்டை அவங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்பரா மேலே கூட்டு போறாங்க போகும்போது ஐயோ மேலே ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்குல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு போது நான்சி ஒரு மாதிரி பார்க்கறாங்க வாங்க மேலே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போறாங்க அவங்க பின்னாடியே நம்ம நான்சியம் போகும்போது இப்ப செவத்துல வந்து ஒரு உருவம் திடீர்னு வருது தயவு செய்து பயப்படாதீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்னு போது நான்சி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும் போது பின்னாடி பார்பரா சிரிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இது ஹான்டட் டீம் இருக்கிற ஒரு வீடு இந்த மாதிரி ஏகப்பட்ட பூபி டிராப்ஸிங் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லும் போது இப்போ நான்சி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு சொல்றாங்க நான் ஒரு மிஸ்டரியான ஒரு வீடை கேட்டேன் கரெக்ட் தான் ஆனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த ஊரில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோச்சிக்காம வேற வீடு பார்த்து தர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்க நீங்க கொடுத்த காசுக்கு இந்த வீடு மட்டும் தான் கிடைக்கும் வேற எதுவுமே கிடைக்காது கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்கே இருங்க என்ன நினைச்சிக்கிட்டீங்க நீங்க இது சம ஃபன்னான ஒரு இடம் இப்போ வாங்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கீழே வந்து காட்டுறாங்க அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் குள்ள போகும்போது இவங்க ரொம்ப ஆர்வமா அதை பாத்துட்டு இருக்காங்க என்னன்னா பயந்து அடிச்சுட்டு வெளியில ஓடி வராரு ஏன்னா உள்ளியம் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு வெளியில திருச்சுக்கிட்டு ஓடி வராரு அவங்க அப்பா டக்குன்னு நம்ம நான்சி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அது ப்ரொஜெக்டர் தான் இது ஒரு ஹாண்டட் டீம் இருக்கு ஹவுஸ் நல்லா இருக்குல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்காரு இப்போ டக்குன்னு பின்னாடி திரும்பினா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவம் பயந்துறாங்க நான்சி யாருன்னு பார்த்தா இவர் பேர் லாஷிங் இவர் இந்த அரண்மனையில முப்பது வருஷத்துக்கு மேல கேர் டேக்கரா இருக்காரு உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் இவர் பண்ணுவாருன்னு சொல்லும்போது நம்ம நான்சி ஒரு மாதிரியா பாக்குறாங்க பார்க்கவே வியடா இருக்கா ஏற்ற மாதிரி பாக்குறாங்க இப்ப அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் அன்பேக் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஹீரோயின் அப்போ இந்த இடத்த பத்தியும் அந்த ஹீரோயின் பத்தியும் ரிசர்ச் பண்ண சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில வைக்கிறாங்க இப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்து பாத்துருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காணாம போயிருக்கும் அவ்வளவுதான் கட் பண்ண போலீஸ்க்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க அப்பா பக்கத்துல அப்படியே டயர்டா படுத்துட்டே இருக்காரு நீயே ஒரு பெரிய டிடெக்டிவ் நீயே போலீஸ்க்கா மாதிரி படுத்துட்டு இருக்காரு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க அதனால சம கடுப்பாயிராங்க நான்சி அப்படியே படுத்துக்கிட்டு ராத்திரி புக் படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு மேல யாரோ நடந்து போற மாதிரி இருக்கு டக்குன்னு வந்து விண்டோல பாக்குறாங்க இவங்களுக்கு இந்த லாஷிங் தான் டவுட் டக்குன்னு அவருக்கு ஒரு போனை போடுறாங்க எடுக்கிறாரா பாக்குறாங்க அவரும் எடுக்கிறாரு லைட் எல்லாம் ஆன் ஆகுது ஒன்னு இல்ல லாஷிங் குட் நைட் சொல்லலாம் தான் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு வச்சிருக்காங்க இப்ப கீழ வந்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு வந்துட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா அந்த லாஷிங் நின்னுட்டு இருக்காரு நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்தீங்க இந்த வீட்டுல யாரோ நுழைஞ்சிருக்காங்க எனக்கு சவுண்ட் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும் இப்ப மேல அட்டிக்ல இருந்து சவுண்ட் கேக்குது உடனே அப்படியே ரெண்டு பேரும் ஓடி வந்து பார்க்கறாங்க பார்த்தாங்க யாருமே இல்லாங்க ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு யாரோ வந்திருக்காங்க இங்க இருந்து தப்பிச்சுட்டாங்க ஏதாவது சீக்கிரம் டோர் இருக்கான்ற மாதிரி கேட்கும் அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு லாஷிங் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான்சியோட அப்பா வராரு என்ன நடக்குதுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது நான்சி வந்து அந்த இடத்துல ஒரு புக்கை பார்க்குறாங்க ஆக்ட்ரஸ் டே அவுட் இருக்காங்களே அவங்களுடைய புக் இதை நான் எடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது என்ன வேணாலும் பண்ணி தோலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டே இருக்காரு என்னம்மா இங்கேயும் வந்து மிஸ்ட்ரின்னு ஆரம்பிச்சுக்கிட்டியா போது அட நீங்க வேறப்பா நான் தான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அதெல்லாம் காத்தோட போயிடுச்சு சும்மா போர் அடிக்குதா அதான் புக்கு படிக்கலான்னு சொல்லிட்டு போது ஆமாமா நான் நம்பிட்டேன்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு கட் பண்ணாலும் நம்ம நான்சி வந்து அந்த புக்கை தான் புரட்டிட்டு இருக்காங்க அப்படி புக்கை புரட்டிட்டே இருக்கும்போது அதுல அவங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது இங்கிருந்து தான் கதை விறுவிறுப்பாக ஆரம்பிக்குது இந்த லெட்டரை வந்து அந்த ஆக்ட்ரஸ் தான் எழுதியிருக்காங்க யாரோ ஜி அப்படின்ற ஒருத்தருக்கு தான் எழுதியிருக்காங்க சாரி உங்ககிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம நான் காணாம போனதுக்கு கண்டிப்பா என்ன தேடி நீ பயந்து இருப்பேன் ஆனா போன வாரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் நான் வந்ததும் உனக்கு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் என் சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒருத்தவங்க மேலே மாத்தி எழுதணும்ன்ற மாதிரியே அந்த லெட்டர்ல இருக்கு டக்குனு நம்ம நான்சியோட மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது இது வந்து அந்த ஹீரோயின் தான் எழுதியிருக்காங்க யார் அந்த ஜி யாருக்கு இவங்களோட சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது டக்குன்னு தூக்கி கீழே போட்டுறாங்க வேண்டாம் உங்க அப்பாக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க மிஸ்ட்ரி வேண்டாம் உனக்கு மிஸ்ட்ரி தேவை இல்லை நான்சி வேணா வேணாம் யோசிக்காத யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் அடிக்ட் மாதிரி இப்படியா அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க ஜஸ்ட் கண்ணு மூடி தூங்கு தூங்கினா எல்லாமே சரியாக போயிடும்ன்ற மாதிரி படுக்கிறாங்க ஆனால் வெடிஞ்சும் போச்சு கொட்டை கொட்டை நல்லா முடிச்சுட்டே இருக்காங்க ஸோ இப்போ நான்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க ஸ்கூலுக்கு வராங்க இங்கே பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபங்கியாக இருக்காங்க ஆனால் நம்ம நான்சி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொண்ணு மாதிரி ரொம்ப கியூட்டாக ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க இது யாருக்குமே பிடிக்கல ஒரு மாதிரி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் வேற லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க போச்சாக இருக்கட்டும் கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்காங்க இப்ப அப்படியே கட் பண்ணி கேஃப்டேரியாவில் காட்டுறாங்க எல்லாருமே வந்து ரொம்பவும் கச்சா முச்சான கீழே போட்டுட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் நான்சி பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா சாப்பிட்டுட்டு இருக்கா இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து ஒருத்தன் கார்க்கி அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா குண்டா குழகுழன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே நான்சி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவருடைய கப் கேக்கை திருடுறாங்க இந்த குட்டி பையன் பார்த்துடுறான் ஏ அந்த பொண்ணுகிட்ட கிட்ட இருந்து நீங்கள் கப் கேக் திரு நீங்கள் பார்த்துட்டேன்ற மாதிரி ஒரு வந்து சொல்லும்போது போது இதாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே அமைக்க விட்டுறாங்க இந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது இந்த கார்கியுடைய அக்கா தான் அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டேடியம் காட்டுறாங்க அங்கே பேஸ்கெட் பால் மேட்ச் போயிட்டு இருக்கு அங்கே உட்காந்து நம்ம நான்சியோ மேட்ச் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கார் இருக்கான்ல எதுவும் ஏடா கூடமா தின்ட்டு பொத்தன் கீழே வந்து துடிச்சிட்டு இருக்கான் யாருமே கண்டுக்கல டக்கு நம்ம நான்சி வந்து எனக்கு சிபிஆர் தெரியும் நான் வந்து காப்பாத்தன அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சலாம் அமுக்கி சரி இவன் முடிச்சுக்கலையே நம்ம வந்து கொஞ்சம் மூச்சு காத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க டக்குன்னு அந்த பையன் சிரிக்க ஆரம்பிச்சோனும் இந்த கார்கியுடைய அக்கா கத்துரா டி நான் ஏன்டா சிரிச்ச அவன் உனக்கு கிஸ் பண்ணுன்றதுனால தானே இந்த பிளானே பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடமே சிரிக்கிறாங்க நம்ம நான்சியை பிராங்க் பண்ணியிருக்காங்க சாம கடுப்பாயிடுறாங்க நம்ம நான்சி நேராக வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு போய் யாராச்சும் இந்த ஆர்வத்தை எல்லாம் கம்மி பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க பட் முடிஞ்சிருக்காது சோ ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு வந்து அந்த ஹீரோயின பாத்தீங்க மேகசைன்ஸ் டீடைல்ஸ் அந்த வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி அவங்க ரெஃபர் பண்ணிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு மேலே மறுபடியும் சவுண்ட் கேக்குது யாரோ நடந்து போற மாதிரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க நடு ராத்திரி வேற அப்பதான் அந்த வீட்டுல செவத்துல ஒரு பாக்ஸ் கட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறாங்க நம்ம நான்சி அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பெரிய ப்ரொஜெக்டர் இருக்கிற மாதிரி இருக்கு உள்ள போய் பார்த்தா அந்த பழைய பிலிம் ரோல் எல்லாம் வச்சு சுத்துவாங்கல்ல ஒரு ப்ரொஜெக்டர் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் இருக்கு அதை ஆன் பண்ணி பார்த்தா அந்த வீட்டில இருந்த அந்த ஹீரோயின் இருக்காங்களா அவங்க பழைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி அதை போட்டு பார்த்துட்டே இருக்காங்க அந்த அதுல அவங்களுக்கு தெரிய வருது என்னன்னா அதுல அந்த ஹீரோயினுடைய மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சோகம் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு ஆக்டிங்க்கு போகும்போது அப்படியே சிரிச்சுட்டு நடிச்சுட்டு வராங்க வந்து உட்கார முதல்ல அவங்க மூஞ்சில வந்து ஏதோ ஒரு பயம் வேற இருக்கு என்னவா இருக்கோண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு பின்னாடி அந்த லேஷிங் வந்து நிக்கிறாரு பயந்தே போயிடறாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் சாரிங்க தெரியாம வந்தேன் ஆன் பண்ண பாத்துட்டு இருந்தேன் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இப்போ நான்சி வந்து அவரை பார்த்து கேட்குறாங்க எவ்ளோ நல்லா எங்க நீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னு போது அவர் சொல்கிறாரு நான் ரொம்ப நல்லா ஒர்க் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே டெய்லியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்திருக்காங்க தனிமையில் இருந்திருக்காங்க அவங்களுக்குன்னு சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஒருத்தர் கூட அவங்கள யாருமே லவ் பண்ணலன்ற மாதிரி கேக்குறாங்க அவங்க அந்த ஜீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கேட்குறாங்க ஆனா அந்த லேஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விடுறாரு யாரால தான் அவங்கள லவ் பண்ணாம இருக்க முடியாதுன்ற மாதிரி இவருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க இப்போ அடுத்த நாள் அந்த கார்கே வந்து நம்ம நான்சியை மீட் பண்ணதுக்காக வந்திருக்கான் வந்து சாரி எங்க அக்கா தான் அப்படிலாம் பண்ண சொன்னா நான் தெரியாம பண்ணிட்டேன் ஆனா நீ ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப கூலா வேற இருக்க அதனால சாரி கேட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லும் போது இந்த வீட்டுல தங்கியிருக்கேன் இந்த வீட்டுல நிறைய மர்மங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் போது உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போது உள்ள கூட்டு போயிட்டு கார்கிக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க நம்ம நினைச்சு இப்ப அவங்க ஒரு அஞ்சு மாசம் காணாம போயிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கடைசியா அவங்க படம் ஒண்ணு நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் காணாம போயிருக்காங்க அந்த ஷூட்டிங் அப்ப எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாத்தையும் அவங்க காட்டுறாங்க போட்டோஸ் ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் போது பாரு எல்லாமே வந்து அவங்க நெஞ்சி வரைக்கும் தான் எடுத்திருக்காங்க வயிற காட்டவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க பிரெக்னென்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவங்களுக்கு குழந்தைங்களா இல்ல போது இல்ல வெறும் என்னோட அசம்ஷன் தான் இதெல்லாம் ஏன்னா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அஞ்சு மாசம் காணாம போயிருக்காங்க சோ இருக்கலாம்ல முதல் அஞ்சு மாசத்துக்கு எப்படியோ வந்து அதை சமாளிச்சிருக்கலாம் யாருக்குமே தெரியாம அடுத்த அஞ்சு மாசத்துக்கு காணாம போயிருக்காங்க சோ குழந்தைய பெத்துக்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு மாசம் அவங்க காணாம போயிருந்தப்போ அந்த டைம்ல ஒரே ஒரு போட்டோ மட்டும் எனக்கு கிடைக்குது இது வந்து பார்த்தா ஏதோ ஹாஸ்பிட்டல் மாதிரியும் இருக்கு என்னன்னே தெரியல இந்த ட்ரெஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸன் சிம்பிள் போட்டிருக்கு நானும் எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே இந்த ஊர்ல கிடையாது எனக்கு என்ன பண்றேன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த கேஸ நீ வேற லெவலுக்கு இருக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படினு கேக்குறான். கார்க்கி போது ஒரே எங்கடவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே ஷூட்டிங் நடக்கிற ஒரு பெரிய செட் ஒன்னு இருக்கு. அந்த இடத்துக்கு கூட்டு போறோம். அங்க போய் நம்ம போய் விசாரிப்போம். எதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க கடைசில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் வில்லிஸ் ак்டர் கிட்டயே வந்து உங்களுக்கு பேசறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ ஏதோ வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப அந்த டைம்ல ப்ரூஸ் வில்லிஸ் வந்து என்ன சொல்றானா ஏதோ தேடிப் போயிட்டு இருக்க, நிர்தாம அதை நீ கண்டுபிடிக்கணும் நிரந்தேனா கண்டிப்பா அது தேடி வரும்ன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லி அனுப்புறாரு ரொம்ப சோகமா நம்ம பசங்க நடந்துட்டு வந்துட்டே இருக்கும் போது இப்போ செட்டில் வந்து ஒரு லைட் ஆன் பண்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாம் ட்ரீஸ் இருக்கு அது எக்ஸ் ஷேப்ல இருக்கு அதோட நிழலை பாக்குறாங்க டக்குனு நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது வந்து நல்லா பாக்குறாங்க அந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பாம் ட்ரீ இருக்கிற மாதிரி தான் இருக்கு கடைசியில் பாத்தீங்கன்னா அது ஒரு ரெசார்ட் மாதிரி அந்த ரெசார்ட்டுக்கே போறாங்க போயிட்டு இந்த மாதிரி கரெக்டா அந்த வருஷத்துல அந்த டேட்ல இங்க யாராச்சும் இருந்தாங்களான்ற மாதிரி கேட்கும் முதல்ல எங்ககிட்ட டீட்டெயில் இல்லை ஏன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் எரிஞ்சு போச்சு ரெண்டாவது நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் பாப்பா போது அப்படியா சரி ஓகே பக்கத்து பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க போயிட்டு கரெக்டாக அந்த அஞ்சு மாதத்தை கால்குலேட் பண்ணி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்து யாராச்சும் தத்து கொடுத்துட்டு போனாங்களான்ற மாதிரி கேட்கும் அதே பதில தான் அவரும் சொல்றாரு கோர்ட் ஆர்டர் இல்லாமல் எதுவும் தர முடியாதமான்ற மாதிரி சொல்லும் சரி ஓகே நீங்கள் இது வரைக்கும் பதில் சொன்னதுக்கே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கேக்கை கொடுத்துட்டு பொறுமையாக நடந்து போகிறாங்க பேசி பேசி என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த இடத்துல கேக் கொடுத்தா வேலை நடக்கும்னு சொல்லிட்டு அந்த கேக்கை சாப்பிட்ட அந்த ஆள் அவள் தான் ஒரு மாதிரி ஆயிடுறாரு ஏமா பொண்ணு நில்லுமா இது யார் மா பண்ணுது எங்க அம்மா பண்ணி கொடுத்த மாதிரி ஃப்ரீயாக எனக்கு நிறைய கிடைக்குமான் போது ம் கிடைக்கும் ஆனா எனக்கான டீடெயில் கிடைக்கணுமே சொல்லும் போது கவலையே படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடெயில் கொடுக்குறாரு இந்த டீடெயில் தான் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு அங்க போய் கேளு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அங்க வந்து ஒரு ஆண்டி உட்காந்துருக்காங்க அவங்க செம்ம காமெடியான ஆண்டி ஏமா என்னம்மா அசால்ட்டாக இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டீட்டெயில் கேட்குறேன் அதெல்லாம் நாங்கள் கொடுக்கக்கூடாதே மாற மாதிரி பேசிக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபைலை எடுத்து கையில வச்சுக்கிறாங்க ஓபன் பண்ணி பார்த்து ஆமாம் பாரு நீ சொன்ன டேட்ல மூணு பேர் அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம நேச்சி டக்குன்னு எல்லாத்தையும் எழுதிக்கிறாங்க ஏ திருட்டு தான் நம்ம சரியா அதெல்லாம் என்கிட்ட ஆகாதுன்னு போது ஆமாமா உங்ககிட்ட எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் உசார் பண்ணிக்கின்னு வந்துடுறாங்க நான்சி கிட்டத்தட்ட மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த டைம்ல எல்லோ பேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்கும் அந்த ஊரில் எல்லா பேரும் எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு உங்க பேர் இதுவா உங்களை அடாப்ட் பண்ணாங்களான்ற மாதிரி ஏகப்பட்ட பேர்கிட்ட கேள்வி கேட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க ஒன்றுமே வேலைக்காவல ஆனால் கடைசியாக ஒருத்தங்களை மீட் பண்ணுறாங்க அவங்க முகத்தை பார்க்கும் போதே ஒரு ஃபிளாஷ் வந்துட்டு போகுது அதாவது அந்த டேக் அவுட்டோடைய முகம் வந்துட்டு போகுது இப்போ நான்சி கேட்குறா இந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணப்பட்டவங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் பண்றாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ள உக்காந்து அவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி டெல்லியா டேக் அவுட் தெரியுமா உங்களுக்குன்ற மாதிரி கேக்கும்போது ஆமா பயங்கரமான ஹீரோயின் ஆச்சு அவங்க ரொம்ப ஃபேமஸ் அவங்க அவங்க கேஸ் இன்னும் சால்வே ஆகல மாதிரி சொல்லும்போது போது அவங்க தான் உங்களுடைய உண்மையான அம்மா அது மொட்டை இல்லவ உங்களுக்காக நிறைய சொத்துக்கள்லாம் அவங்க சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க சொத்துக்களுக்கெல்லாம் ஒரே வாரிசு நீங்க தான் அக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன்ன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஒரே ஷாக் ஆயிராங்க ஏன்னா அவங்களே ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி சொல்லும்போது என்கூட டச்லேயே இருங்க நான் இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கேன் அது தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பா நானே உங்களை கான்டெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இப்போ வந்து நம்ம நான்சியும் கார்கே அப்படி ஜாலியா பேசினே வந்திருக்காங்க கார்க்கே வந்து என்ன சொல்றான்னா எனக்கு லோ பிரஷர் இருக்குது அதனால நான் அடிக்கடி சாப்பிட்டுனே இருக்கணும் இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு நம்ம லஞ்ச் போலாமான்ற மாதிரி கேட்கறான் இது டேட்டிங்லாம் இல்ல பயந்துராது அப்படின்னு சொல்லும்போது போது குண்டா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசுற அதெல்லாம் ஒன்னில போலான்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா பின்னாடி வேகமா ஒரு வண்டி உங்களை இடிக்கிறதுக்காக வருது ஆனா நைசா இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ரிலாக்ஸா உட்காந்து அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து எல்லாம் போட்டுட்டே இருக்கும் தெரியுது இந்த கேஸ் நம்ம கைக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு நிறைய த்ரெட்னிங்ஸ் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க

வந்து அந்த ஹீரோயினுடைய பொண்ணை பாக்கிறதுக்காக போறாங்க அங்க போனா அவங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க இங்க பாரு நீ ஏதோ சொன்ன ஆனா நீ போனதுக்கு அப்புறம் அவன் கால் பண்ணி மறட்டிட்டு இருக்கான் காசே இல்லனால நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமைச்சு வச்சிருக்காங்க இப்ப ஒரு மாதிரி ஆயிராங்க நம்ம நான்சி என்னடா இது எந்த பக்கம் போனாலும் ரூட்டே வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினுடைய படங்களை பாத்துக்கிட்டே அப்படியே படுத்துட்டே இருக்கும்போது போது இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி கனவுல பேய் மாதிரி வராங்க அந்த ஹீரோயின் இந்த மாதிரி தான் எழுதி வச்ச அந்த சொத்துகள் பத்தின டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் பாக்ஸ்ல இருக்கும்ன்ற மாதிரி ஒரு இண்டு கொடுத்துட்டு போறாங்க அப்படியே முடிச்சு பார்த்தா அவங்களுடைய படம் தான் ஓடிட்டு இருக்கு அமைதியா படுத்துறாங்க ஆனா அந்த வீட்ல வந்து கேரக்டர் இருந்து பாத்திரியமா அவர்கிட்ட போய் நேரம் கேட்கறாங்க இந்த மாதிரி இந்த வீட்டுல ஏதாவது சைனீஸ் சம்பந்தப்பட்ட பாக்ஸ் எல்லாம் இருக்கான்ற கேட்கும் அதெல்லாம் நிறையவே இருந்தது ஆனா இந்த வீட்டுடைய முன்னாள் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வித்துட்டாரு ஒரு நிமிஷம் இரு நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டே ஆகணும் நீ வந்து டே கோட்டை பத்தின விஷயங்களை ஏகப்பட்டதை நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருக்க நான் உனக்கு சின்னதா ஒரு இன்ட்டு கொடுக்குறேன் நல்ல காதுல வாங்கிக்கோ இதை இதோட விட்டு இல்லைனா இது உனக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இப்ப நான்சிக்கு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கால் பண்றாரு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே வந்து மிஸ்டரி கேஸ் இந்த மாதிரி எல்லாம் சுத்திட்டே இல்லை எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே இருக்க அதனால நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்க்க சொல்றாரு போய் பார்த்தா நேட் நின்னுட்டு இருக்கான் கூடுவே அவங்களுடைய ஃபேவரட் கார் அவங்க ஊர்ல இருந்து இவனே டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கான் என்னன்னா நான்சி கிஃப்ட் இன்னைக்கு பர்த்டே ஐ நான்சி எப்படி இருக்குன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது கார்கைக்கு வந்து ஒரே கோவம் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான்சி டக்குன்னு யோசிக்கவே இல்லை ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க நம்ம சைனா டவுனுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கறாங்க இந்த சைனா டவுனா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான் ஆமா இங்க இருக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனா டவுனுக்கு வராங்க அங்க இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கலாச்சாரத்துங்க தெரியுமா ரெண்டு பொண்ணுங்க அதுங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குங்க ரீசன் என்ன இந்த பையன் பாக்கிறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கான் எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யார நம்ம நேட்ட சோ இப்போ வந்து நேட் கிட்ட இதுங்க வயஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருங்க இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சைனீஸ் கடை இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கு அந்த அரண்மனையில இருந்து வித்த பாக்ஸ் மோஸ்ட்லி இங்கதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க அதனாலதான் இப்படி ஒரு பிளான போட்டு இவங்க இங்க வந்திருக்காங்க இப்ப உள்ள போனோட கடகார கேக்குற என்னமா வேணும்னு போது இந்த மாதிரி மிஸ்ட்ரி பாக்ஸ் பார்க்க வந்திருக்கோன்னு போது எது வேணும்னு போது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க சரி ஓப்பன் பண்ணி பாருணும் அங்கே இருக்கிற எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க எதுவுமே கிடைக்கல அங்கே இருக்க பசங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இப்படி அப்படியே ஓடிட்டு இருக்காங்க எதுவுமே கிடைக்கல கடைசியில் இந்த கடைக்கார கூப்பிட்றாரு இந்த ஒரு பாக்ஸை தான் நீ ஓப்பன் பண்ணி பார்க்கல ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆஹா இதில் எது இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதுலேயும் எதுவும் இல்லை சரினு சொல்லிட்டு கடுப்பாயிடறாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காரில் உட்காரலான்னு வராங்க வந்து பார்த்தா உள்ள ஒரு பாம்பு இருக்கு நான்சி பதற ஆரம்பிக்கிறாங்க இது எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே போது பின்னாடி இருக்க போனுங்களா என்ன இப்படி ஒரு சீனை போடுற இதை பார்த்தாலே தெரியுது டம்மி பட்டாசுன்னு எங்களை பயமுத்த பாக்குறியா மாதிரி கேட்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்றேன்னா வேக வேகமா ஓடி போயிட்டு ஒரு ட்ரைனேஜ் இருக்கு அதுக்குள்ள அந்த பாம்பை போட்டு அங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க பாருங்க ஸ்லோ மோஷன்ல அந்த இடமே வெடிச்சு செதுறது இதுல நான்சி கீழே விடுறாங்க இப்போ நம்ம நேட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோ மாதிரி வந்து நான்சி என்னாச்சு என்ற மாதிரி ஸ்லோ மோஷன்ல கேட்டுட்டே இருக்கும் போது அப்பதான் நான்சி வந்து மயக்க கலக்கத்திலே ஒரு வண்டியை பாக்குறாங்க இந்த வண்டியை இதுக்கு முன்னாடியே பாத்துருக்காங்க இவங்களை இடிக்கிறதுக்காக வந்திருக்கு இவங்க தான் பாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஸ் நம்ம பசங்க மூணு பேரும் கார் எடுத்துட்டு நேட் அப்பா சொன்னாரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி கேக்கும்போது டக்குன்னு கார்ல பிரேக் போட்டுறாங்க நான்சி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மைண்டடா இருக்காங்க எப்பப்பெல்லாம் அவங்க அப்பா சொன்னது கேட்டு அப்படியே கில்ட்டியாக உடனே ஸ்டாப் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு

தெரியல இதுக்கு பின்னாடி பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல அட்டிக்கு ஓடி வராங்க அட்டிக்கு ஓடி வந்து அந்த செவருங்கள் எல்லாம் அப்படி அப்படியே தட்டிட்டே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பேசேஜ் ஓபன் ஆகுது ஓ இது வழியா தான் அந்த இன்ட்ரூடர்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போறாங்களா சரி ஓகே என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது மறுபடியும் நேட் கேக்குறான் இப்பதான் வந்து நான் சொன்ன உடனே வந்து சரி வா வீட்டுக்கு போலாம்னு வந்துட்டு இப்ப மறுபடியும் வந்து கேஸ் சொல்லும் இங்க பாரு நேட் எனக்கு வழி எதுவுமே கிடைக்காத போய் இந்த கேஸ விட்டுலாம் தான் தோணுது ஆனா இது நான் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே ஏகப்பட்ட க்ளூஸ் வந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம பாவம் ஒரு பொண்ணு ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருக்கா அவ வாழ்க்கைக்கு உதவ தோணும்னா இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் அப்பா கிட்ட மொத்தமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்குறாங்க உள்ள போறாங்க அங்க ஒரு லிவர் மாதிரி இருக்கு அந்த லிவரை பிடிச்சி எடுக்கிறாங்க அந்த அரண்மனைக்குள்ள இருக்க ஒரு பெட்ரூமோட செவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் டேர்ன் ஆகுது சோ இந்த மாதிரி சீக்ரெட்டா வந்துட்டு போலாம் போல இருக்கு அப்ப அங்க ஒரு டனல பாக்குறாங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா நான் இப்ப உள்ள போறேன் கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் வரலனா எனக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சிட்டு நீங்களா வந்து காப்பாத்துங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டனல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் ஓபன் பண்ணா ஒரு செவத்துல கது ஓபன் ஆகுது அங்க ஒரு வயசான பாட்டி இருக்காங்க இத பார்த்துட்டு அவங்க பயந்தே போயிடுறாங்க யார் மாணி எப்படிமா வந்தன்ற மாதிரி கேக்குறாங்க அவங்களுக்கு இந்த ஒரு வழி இருக்குதே எங்க தெரியல போல இருக்கு ஆனா அந்த வீட்லயே அந்த பாட்டி மோட்டம் தான் தனியா இருக்காங்க யாராச்சும் வந்துட்டு போனோன்னு பார்த்தா இந்த வழியா தான் வந்துட்டு போனும் சோ அந்த பாட்டி மேல அவங்களுக்கு டவுட் வரல இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு அவங்க பர்த்டேல இன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ட்டி வைக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க அதனால ஸ்கூலுக்கு போயிடு எல்லாருக்கும் வந்து இன்விடேஷன் கொடுக்கறாங்க அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்ல பார்ட்டி ஆரம்பிக்குது ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வராங்க பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்ப வந்து நம்ம நான்சிக்கு திடீர்னு மேல ஏதோ சவுண்ட் கேக்குது என்னடா இந்த கேஸை விட வேணாம் நம்ம வேற விதமா கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்தா கூட இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே செக் பண்ணலாம்னு போறாங்க போய் பார்த்தா அந்த லேஷிங் உங்களுக்கு இந்த சீக்ரெட் பேசேஜ் தெரியுமாற மாதிரி கேட்கும்போது குழந்த நான் சொல்றத கேளு ஒழுங்கா போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு இதெல்லாம் நீ தோண்டிட்டு இருக்காத மாதிரி சொல்லி அவர் அனுப்புகிறாரு அவங்க வீரடா வந்துடுறாங்க கீழே வந்தோன்ன உங்களுக்கு ஒரு கால் வருது நீ என்ன நீ இன்னும் வந்து நீ இந்த கேஸை நீ பண்ணிட்டு இருக்க உன்னை சாவடிக்கணுமான்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க இந்த நான்சி ட்ரூவா வந்து விட்டுடலாம்னு நினைச்சா இவங்க நம்மள பயங்கரமா உசு பேத்துறானுங்களே இந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ நேட் இருக்கான்ல நம்ம நான்சிக்கு அவன் கையால செஞ்சு கேக்க கொண்டு வரான் சர்பிரைஸ் குடுக்கலான்னு பார்த்தா ஆனா அந்த ஸ்கூல் பசங்க அது மேல விழுந்து ரொம்ப ஒரு மாதிரி அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க அந்த இடமே ஒரு மாதிரி மாறுது அப்ப நம்ம கார்கியோட அக்கா ஓடி வரா இங்க வாங்க ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சொல்லும் அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிருக்கானா அவன் தொண்டையில ஏதோ அடிச்சுக்கிச்சு மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்கிறாங்க அன்னைக்குதான் பாஸ்கெட் பால் மேட்ச்ல கலாச்சிங்க அதே டெக்னிக் வச்சு மறுபடியும் கலாச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல உண்மையிலேயே இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப உண்மையிலே நான்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி உயிர் பழக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன போலீஸ் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தது இந்த பொண்ணு அந்த வீட்ல இருந்து போகும்போது உன்ன நாங்க ஃப்ரெண்டா கூட மதிக்கல உன பயங்கரமா கலாச்சோம் ஆனா நீங்க வந்து இந்த என் ஃப்ரெண்டோட உயிரியே காப்பாத்திருக்க இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப்பிங் போலான்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க இங்க கட் பண்ணா இப்ப இவங்க அப்பா வராரு நான்சியோட அப்பா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு போது போலீஸ் சொல்றாங்க இங்க பாருங்க உங்க பொண்ணு பார்ட்டி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரத்தையே பண்ணிட்டா வாங்க வந்து நல்லா திட்டுங்கன்ற மாதிரி சொல்லும் போது அவர் திட்டுற மாதிரி வந்துட்டு ஒரே சந்தோஷம் அவருக்கு கட்டி பிடிச்சி என் பொண்ணு டீனேஜர் ஏஜர் ஆயிட்டா அவ மத்தவங்க மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு அவருக்கு என்னன்னா இவ எப்ப பார்த்தாலும் கேஸ் கேஸ் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா மத்த பொண்ணுங்க மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாரு இப்ப இப்படி ஆனோட ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்ப அடுத்த நாள் நான் நேட் வந்தால சரி நான் ஊருக்கே போறேன் எனக்கு பயங்கரமா வெறுப்பாவது இந்த குட்டி பையனை பார்த்தாலே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாசிட்டிவா பேசிட்டு இருக்கான் இப்ப வந்து நான்சி வந்து நேரடியா சொல்ல இன்டெரக்டா ஒரு கேள்வி கேட்கற மாதிரி சொல்றாங்க உனக்கு என்ன புடிச்சிருந்தா நீ என்கிட்ட தானே சொல்லணும்ன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது போது அந்த கொஸ்டினே புரியல இன்னொரு தடவை கேக்குறியான்ற மாதிரி கேட்கும் போது இல்ல நீ ஊருக்கு போ நான் சீக்கிரமாவே வந்து உன்கிட்ட அங்க சொல்றேன்ற மாதிரி சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சந்தோஷமா வீட்டுக்குள்ள வராங்க வந்து பார்த்தா ஒரு கிஃப்ட் இருக்கு பாக்குறதுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்த மாதிரி இருக்கு சொல்லிட்டு உன் பர்த்டேக்கான கிஃப்ட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கொடுத்துருக்காரு அதான் ஆல்ரெடி ஃபோன் இருக்கு இது என்னன்ற மாதிரி யோசிக்கிறா சரி ஓகே புதுசா இருக்கு நல்லா இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது போது காலிங் பில் அடிக்கிறாங்க யாரை பார்த்தா ஜேன் வெளில நின்று அழுதுட்டு இருக்காங்க தெரியல அந்த ஆக்ட்ரஸோட பொண்ணு என்னன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருப்பா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து கேஸ் போகலாம் இந்த மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்கே தகுதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போயிட்டு சைட் கார்டில் போட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி கேஸ் யாரோ இவங்க மேலே போட்டு என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது நம்ம நான்சி வந்து அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இவங்களை எப்படி உனக்கு தெரியும் இந்த இடத்துல வாழ்ந்த ஹீரோயினோட பொண்ணுன்ற எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கும் அவரே கேட்டுறாரு என்ன ஏதாவது பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கோர்ட்டில் மீட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே அவங்க அப்பா வந்து போய் செக் பண்ணுறாரு யாருனே ஆள் தெரியாத ஒருத்தர் தான் இந்த கேஸை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்துட்டே இருக்கும்போது இப்போ நான்சியோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாஸை இன்ட்ரோ கொடுக்குறாரு அவருடைய பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீன் முன்னாடி அந்த ஹீரோயினோட லாயர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கிட்ட போய் பேசியிருப்பாங்க அவர் சரியா கூட ஆன்சர் பண்ணிருக்க மாட்டார் அந்த ஒரு லாயர் தான் சரிப்பா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்சியும் ஜீனோ உட்காந்து அதாவது அந்த ஜீனோடைய அம்மா நடிச்ச படங்கள் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்கும் போது நீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க உங்க அம்மா உங்களுக்கு பெருசா ஒன்னு செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அது மறைக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு நான் தேர்றேன் கண்டுபிடிக்க முடியலையேன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது படத்துல வர சில வரிகள் எல்லாம் பாக்குறாங்க அந்த வரிகள்ல வந்து ஏதோ ஒன்னு பேச வர மாதிரியே இருக்கு உங்களுக்கு டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்னு தோணுது சோ புதுசா ஒரு கேசட் போட்டு ஒரு படத்தை பாக்குறாங்க அதுல வந்து ஒரு க்ளூ இருக்கும்னு நம்புறாங்க அதே மாதிரி அதுல ஒரு க்ளூ இருக்கு அதுல என்னன்னா சீன்ல வந்து ஒரு மிஸ்டரி பாக்ஸை வந்து அவங்க ஓப்பன் பண்றாங்க இந்த பாக்ஸை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைனா டவுன்ல வந்து பாக்ஸ் கடையில் கடைசியா ஓபன் பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனா அதுல எதுவுமே இருந்திருக்காது ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்றது அப்படி அவங்க காட்டுற மாதிரி ஓப்பன் பண்ணா இன்னொரு லேயர் ஒன்னு ஓப்பன் ஆகும் ஓ இதுதான் மேட்டரா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த சைனா டவுனுக்கு போயிட்டு கதவு டங்கு டங்குன்னு தட்டுறாங்க அவரும் ஓப்பன் பண்றாரு ஏமா அன்னைக்கேதான் பாத்துட்டு ஏன்னா போது இப்பவும் பாக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அந்த படத்துல காட்டப்பட்ட மாதிரியே சைடில் ஒரு லிவர் இருக்கு அதை பிடிச்சி எழுக்கிறாங்க அமுக்குறாங்க பார்த்தா இப்போ அனதர் லேயர் ஓப்பன் ஆகுது இதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி வச்ச உயில் இருக்கு அப்படா ஒரு வழியாக கடிச்சிச்சுனா இந்த உயிலுன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஆசை ஆசையாக வெளியில் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க இந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு உயில் கடிச்சிருக்கு அதை நான் உங்ககிட்ட உடனே காட்டணுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அதெல்லாம் சரி இன்னும் புது நம்பர்ல இருந்து கூப்பிடுற அப்படின்றாரு ஏன்பா நீ வாங்கி கொடுத்த ஃபோன்ல இருந்தாப்பா பண்ணிட்டு இருக்கேன் போது நான் ஃபோன் வாங்கி கொடுத்தா இது எப்போன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு உடனே நான்சிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது சம்மர் ட்விஸ்ட் இந்த ஃபோன் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது கிடையாது இந்த வில்லன் டீம் வச்சது இவங்களை ட்ராக் பண்ணுறதுக்காக ஸோ அதனால ட்ரேஸ் பண்ணி வந்து நம்ம நான்சியை தூக்கிடுறாங்க இப்போ நான்சி வந்து மயக்க நிலையில இருக்காங்க கண் விரிச்சி பார்த்தா ஏதோ ஒரு பழைய தேட்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கு பொறுமையா அப்படியே வெளியில வந்து பாக்குறாங்க வந்து பார்த்தா அங்க இவங்களை தூக்கிட்டு வந்த அந்த குண்டாஸ்லாம் உட்காந்துட்டு இருக்கானுங்க பாதி பேர் அப்படியே தூங்கிட்டே இருக்கானுங்க டே எப்படா அந்த பாஸ் வருவார் அவருக்கு அதான்டா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது இங்கே தப்பிக்கிறதுக்காக பொறுமையாக வெளியில வராங்க நான்சி அப்படி வரும்போது தான் பாக்கிறாங்க அந்த உயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ இருக்கு இது எப்படியாவது எடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்து கொஞ்சம் நூல் இல்லை இரும்பு துண்டு இதெல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு ஒக்கு மாதிரி ட்ரை பண்ணி அந்த நூலை இறக்கி பொறுமையா அந்த பேட எடுத்துட்டு இருக்காங்க அப்படி எடுத்துட்டு அங்க இருந்து ஓகே எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு வரும்போது போதாலும் கீழே விழறாங்க அவ்வளவுதான் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்து வெளியில வந்து பாக்குறாங்க எங்கேயும் போல அதே சைனா டவுன்ல தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க சோ இப்படி அப்படியே ஓடி வந்து அவங்க கார் நின்னுட்டு இருந்த இடத்துக்கு வந்து கார்ல ஏறிக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு பயங்கரமான சேஸ் அவங்க விடவே மாட்டாங்க விடாத தோத்திட்டு வந்து கடைசியில காரை ஒரு இடி இடிக்கிறாங்க இதுல கார் சுத்தின்னு ஒரு இடத்துல போய் இடிச்சிடறாங்க நான்சி கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அவங்க அப்பா வந்து பார்க்கறாரு பெரிய அடி எல்லாம் இல்லன்னா பயங்கரமா கத்துறாரு என்கிட்ட ப்ராமிஸ் சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்த்துட்டு மாதிரி திட்டிகிட்டே இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு புரிய மாட்டுது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அந்த பெரிய ஹீரோயினோட லாயர் இருக்காருல்ல அவர் வராரு என்னம்மா இப்படி அடிபட்டு வச்சிருக்கா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான்சியோடைய அப்பாவையும் நான்சியும் ஒரு காரில் கூப்பிட்டு போயிருக்கார் இப்போ வந்து நான்சியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா இவர்தான் என்னோட பாஸ் இவர் தான் ஒரு வேலை விஷயமா கூப்பிட்டாரு இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய வேலைகள்லாம் இருக்கும் ஸோ அதனால நான் எனக்கு அங்கேயே வேலை வந்துடுச்சு முதல்ல உன்னை கூப்பிட்டு போனோம் ஏன்னா இது அந்த ஊர் மாதிரி கிடையாது இங்கே ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள்லாம் இருப்பாங்க கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா அந்த அரண்மனையில் சில மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது

டிரைவருக்கு யாரும் இறங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நான்சி அப்பாக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல அப்பா நான் சொல்றத கேளுங்க குதிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி அவங்க குதிச்சிடுறாங்க ஆனா அவங்க அப்பாவை புடிச்சிடறாங்க தகப்பா கவலைப்படாதீங்க எப்படியாவது நான் வந்து உங்களை காப்பாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க நான்சி இப்ப நேரம் அவங்க தங்கியிருந்த அரண்மனையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிரட் வே வந்து ஒரு பாட்டி வீட்டுக்கு வந்துருக்கும் தெரியுமா அதுக்குள்ள வராங்க நான் எப்படியாவது அதுக்குள்ள போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனைக்குள்ள வராங்க வந்து பார்த்தா உள்ள ரெடியா வில்லன் இருக்கும் அப்படியே நம்ம நான்சியோட தலையை புடிச்சுக்கிறான் இப்ப மட்டும் நீ அந்த உயில குடுக்கலாம் அப்படியே நசுக்கே சாவடிச்சிருவேன் சொல்லும்போது சரி சரியா அந்த உயில உங்ககிட்டே கொடுத்துறியா ஆனா எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் தான் இந்த கேஸ் நான் எடுத்ததே இதுல இருந்து கியூரியாசிட்டி தான் அந்த ஹீரோயினை நீ என்னதான் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும் போது சரி ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு என்னன்னா அந்த டே கார்ட் ஹீரோயின் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடி கட்டு கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு நடிப்புல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இருந்திருக்காரு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீட்லயே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு வேலைக்காரன் தான் அவன் மூலயமா பிரெக்னென்ட் ஆகுறாங்க ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏமா இவ்வளவு பெரிய ஹீரோயினா இருக்கீங்க இன்னும் கோடி கோடியா சம்பாதிக்கலாம் அதெல்லாம் விட்டு நீங்க நார்மல் லைஃப்க்கு ஆசைப்படுறீங்கன்னு கேட்கும் போது என்னையுமே வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்க கூட ஓடி போலான்னு பிளான் பண்ணாங்க அவங்களுக்காக நான் எவ்வளவு உழைச்சு எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் தெரியுமா என்ன இப்படி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தாங்க குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க போட்டு தெளிவிட்டேன் எப்படியும் அவங்க சொத்தெல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க எதுக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது சூப்பரியா வேற லெவலுக்கு செஞ்சிருக்க சரி இதா பத்திரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடுவுலயே நச்சு நடிக்கிறாங்க அங்க இருந்து ட்ரை பண்றாங்க அங்க இருந்து ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா மேல இவனோட ஆட்கள் எல்லாம் சுத்து போட்டுறாங்க அப்படியே பெட்ரூம் கூட்டு வராங்க இங்க பேர் சத்தமே இல்லாம இந்த பொண்ணு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துட்டு வத்தம் வரோம் யார் உங்களுக்கு தெரியாததா கன்னை வச்சு போட்டா எவிடென்ஸ் இருக்குல்ல அப்புறம் நீங்க மாட்டிப்பீங்களா அப்படின்னு போது கரெக்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வாங்கிக்கிறாரு இப்ப கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுக்காக வராங்க கழுத்த நெரிச்சா பிங்கர் பிரிண்ட்ஸ் போட்டுறோம் போது ஆமாறாரு என்னையா நீ ஆள் கூட்டின்னு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது பின்னாடியில இருந்து நம்ம கேட் டெக்கர் இருக்கார் தெரியுமா அவர் வந்து என்ன பண்ணுறான்னா எல்லாருக்கும் தலையிலே டங்கு டங்குன்னு விற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கையில் இந்த கன்னு எடுத்துக்கிட்டு மற்றவங்களையும் ஓட வைக்கிறார் இப்போ லாயர் வந்து சொல்கிறாரு அரகுர போதையில் உங்ககிட்ட அந்த உயில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதை எப்படி பண்ணணுன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும் போது ஆமாம் உயிலு அதெல்லாம் எதாவது நீ உட்டாலாகடி பண்ணுவ ஆனால் நீ குற்றவாளியை நான் நிரூபிச்சிடுவேனேன்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு கேட்குறாரு அவங்க டிஜிட்டல் ரெக்கார்டர் எடுக்கிறாங்க இவ்வளோ நேரம் நீ பேசுனதுலாம் ரெகார்ட் ஆகிருக்கு காலிடா மாதிரி சொல்கிறாரு சொல்றாரு அப்போதான் அந்த கேர்டேக்கர் வராரு சாரி தெளிவா உன்னை நான் தப்பாத்துக்கிறேன் நீ தான் வந்து கொலை பண்ணிருப்ப நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே நீ தான் வந்து லவ் பண்ண உண்மையான லவ்வர்னு எனக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்லும்போது நமக்கே ஷாக் ஆயிடும் சோ அந்த ஹீரோயின் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தால் வீட்டு வேலைக்காரன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு ஷாக் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்ற மாதிரி சொல்லி அவரை சந்தோஷப்படுத்துறாங்க இப்ப நான்சுடைய அப்பா வராரு என்ன பண்ணி வச்சிருக்க நீ எங்க போனாலும் நீ அடங்கவே மாட்டியான்ற மாதிரி சொல்லும்போது அப்படி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு இங்க வந்து நம்ம ஜேன் இருந்தாங்களே அவங்க வந்து நம்ம கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம லாயர் வந்து வாதாடி அந்த ஜேனுடைய பொண்ணை வந்து கொண்டு வந்து அவர் அவர்கிட்ட சேர்க்கிறாரு ஸோ இவங்களுடைய எல்லா சொத்தும் வந்து ஜெயனுக்கே வருது ஆனா நம்ம ஜெயின் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ அந்த அரண்மனை இருக்கு இல்லையா அந்த அரண்மனை வந்து தன்ன மாதிரி சிங்கிள் மதராக இருந்து கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்க எல்லாருமே தன்னுடைய குழந்தைங்களை இங்க கூட்டு வந்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமான இல்லமா மாத்திடுறாங்க ஸோ இதெல்லாம் அவங்க ஊர்ல உட்காந்துட்டு நம்ம நான்சி ட்ரூ பார்த்துட்டே இருக்காங்க வெளியில பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறோம் நேட்டு வேற லெவலுக்கு பண்ணிட்டு வந்துட்ட போல இருக்கு என்ன சரி அன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொன்னனே இப்போ கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி கேட்குறாங்க கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் இனிமே கேள்விக்கெல்லாம் நேரம் இல்ல இல்லை ஜெயிலுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்ப அவங்க அப்பா கூப்பிடுறாரு ஏமா டிடெக்டிவ் உனக்கு ஃபோன் வந்திருக்குமா யாரோ ஒரு ராணி டைமண்ட் தொலைச்சிட்டாங்களா உனக்கு கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு துப்பறியும் பணி வந்துருச்சு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடுறாங்க அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு படத்துல நாளை சந்திக்கலாம்